யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலாத்துறை வந்து ஒரு அடிப்படை தேவையான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ உதாரணமாக பலாலி விமான நிலையம் திருப்பி முதல் கட்டமைக்கப்பட்டதுக்கு பிறகு அதோட இப்போ இலங்கையும் சுற்றுலாத்துறை உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்தில் மட்டும் 100,000 சுற்றுலா பயணிகளுக்கு மேலே வந்திருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பேர் வார நேரம், இன்னும் நிறைய தமிழ் பேசக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற நேரம், அதில் நான் நினைக்கிறேன் அநேகமானவர்கள் இல்லாட்டி பெரும்பாலானவர்கள் யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்டவர்கள். அப்போ அவர்கள் எல்லாத்தையும் மீண்டும் திருப்பி வந்து குடிபுக வைக்க முடியாட்டிலும் கூட சுற்றுலா பயணிகள் ஆகாது வந்துட்டு போக வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமா கட்டாயம் யாழ்ப்பாணத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய நிதியை அந்நிய செலாவணி ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயங்கள் எப்பயாவது சபைக்குள்ள பேசப்பட்டிருக்கா? இது தொடர்பா ஏதாவது தீர்மானங்கள் அதனாலதான் கூட மணிவண்ணன் என்ற இதே வந்து தூய நகரம் அவற்ற அந்த இருந்த கொஞ்ச வருஷத்துக்குள்ளே அந்த அழகுபடுத்துற இதுகளாவே இருந்துச்சு. என்னன்னு சொன்னா அந்த என்னன்னு சொல்கிறது ஒரு சிட்டியாக ஒரு ஓரளவு ஆக நாங்கள் சிங்கப்பூரா மாதிரி மாறாட்டியும் ஓரளவானதாக செய்வோம் அப்படின்றதான் அவற்றை ஒரு திட்டமாக அமைந்துச்சு. அதால் தான் வெளியால் ஃபண்டுகள் எடுத்தது கிணக்கு அந்த பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் டவுனுக்குள்ளே வர வழியில் குளங்கள் புனரமைச்சதை விடவும் அந்த சின்ன சின்ன ரவுண்டை போட்டுகள் அதுகளுக்கு செய்து கொண்டது என்ன சொல்கிறது அழகுபடுத்துகிற இதாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நேஷ்னல் ஸ்டேடியம் ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு ஒன்று இதண்டோணும்னு சொல்லி ஒன்று அதை கொண்டிருந்தவர் சபைக்கு. அது முதல் மீட்டிங்லேயே கொஞ்சம் இதாக நின்றுச்சு. நம்ம அப்போ அவர் சொல்லியிருந்தார் அந்த இடம் அப்படியே டெவலப் ஆகும். மற்ற இங்கே ஒரு நேஷ்னல் மேட்சோ ஒன்று நடக்கல கணக்கு இன்கம் பிறந்தானே அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படி கொண்டு கொண்டிருப்போம்னு சொல்லி கொண்டு வந்தது. இப்போ இந்த அதை அடுத்த மீட்டிங்கில் அது ஃபுல்லாக எல்லாருமா சேர்ந்து நாங்கள் மற்ற கட்சிகள் சேர்ந்து எதிர்த்துச்சுன்னா அதை கொண்டு எதிர்த்ததால் நாங்கள் கொண்டாடுறதுக்கு எங்கள்கிட்ட பெரும்பான்மை இல்லை. இல்லை நீங்கள் எதிர்த்த இது நாங்கள் எதாவது செய்வோம்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒன்று இல்லை. அப்போ அப்படி கொண்டு வர திட்டங்கள் வந்து ஓரளவு இருந்த பீரியடும் அந்த குறைவு 2 வருஷம் பீரியட் தான் அவர் வந்து இருந்தவர். அந்த நேரம் தான் கொரோனா உச்சகட்டம் தாண்டினது. அதே நேரம் அவர் வந்து கைது செய்யப்பட்டு அந்த பிரச்சனை வந்து தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தார். ஒரு கொரோனா பிரச்சனையில் இப்போ இந்த இவங்களால் கைது செய்யப்பட்ட அந்த பிரச்சனையாக இருந்தது. இப்போ இந்த அப்படியே அடி பாதாளத்துக்கு போச்சுது எங்கள்கிட்ட இது வந்து எக்கனமிக் வந்து போச்சுது. அந்தளவுக்குலேயும் என்னத்தை செய்யலுமோ அந்தளவுக்கு சாதித்தேன். அந்தளவுக்கு மிச்சத்தை யோசிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பீரியட்டும் காணாது. செயற்படுத்துறதுக்குரிய என்ன செய்யறது என்ன சொல்கிறது அதில் கொஞ்சம் அங்கே எங்கே தேடினாலும் இப்போ அடுத்த தரம் இவங்கள் வந்து அதையும் இல்லாமக்கி கொண்டு போகிற அந்த டேலாக்குள்ளே எல்லாம் ஒரு ஒப்பந்தம் செய்து வந்தோம். அதுகளையெல்லாம் இல்லாமல் ஆக்கி அதுங்களை தெரியாமல் செய்யலாமல் அப்படின்னு சொல்லி அவங்க பயன்படுத்துறது உடனே அதுகளை நிப்பாட்டணும் பண்ண உடனே பயன்படுத்துறது ஊழல் அப்படின்னு சொல்லி. அது என்னென்னு சொல்லி நாங்கள் இதுகளுக்கு ஓரளவு தான் கொண்டு வர இயலும், ஓரளவு தான் இவங்கள்ட்டையும் கேட்கலும். கொண்டு வர போகிறோம்னாலும் இவங்களுக்கு இதுக்க போகிறாங்கள்ன்ட்டு ஒரு இது இருந்தால் சரி ஏதோ ஏதோ ஒரு அதுகளுக்குள்ள ஒரு இதுகளுக்குள்ளாலும் செய்திருவோம்ண்டு எவ்வளவோ ரை பண்ணி பார்க்குறது. அப்படி கொண்டு வந்த விஷயங்கள் எனக்கு இருக்குது. அது செய்தது மக்களுக்கு தெரியும்.